வேற வந்து பரபரப்பா இருப்பாங்க. யாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்காரு. ஒவ்வொரு ஷாட் முடிஞ்சவொடனே ஓடி ஓடி போய் குளிச்சு தூக்கி என் கூட இருந்த எல்லா மாசத்துக்கும் தெரியாது. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, வலித்தால் கூட ஆனால் இல்லைண்ணே வலிக்கலண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தம்பிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மரம் அதை நேரத்து தான் பேசினார் மாஸ்டர். அண்ணே யூனியன்லேருந்து மரம் நடுறேண்ணே, அண்ணே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. மரம் நடுவது அப்படின்றது வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறது மாதிரி, அது அடுத்த தலைமுறையை காப்பாற்று. இப்போவும் நான் நட்ட மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு என் பேர், எங்கள் அப்பா நட்ட மரம் இருக்கு, அதுக்கு அவர் பேர், என் தங்கை நட்ட மரம் இருக்கு. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னே அதான் சொன்னேன், எடுத்து கீழே வச்சுருங்க, தண்ணியவே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அதை எடுத்த முதல்ல கீழே வைக்கன்னு சொல்லி இப்போ தான் வச்சோம். இந்த நிலை நீடித்தால் தண்ணிக்கு இப்போ 20 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு லிட்டர் வாட்டருக்கு. இந்த நிலை நீடித்தால் தண்ணீர் இல்லாமல் போச்சுனாலே அடுத்தடுத்து அடுத்து உணவுக்கு தான் நம் தேசம் பெரும்போர் புரிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. அதை நாம் காப்பாற்றி நமக்கு முந்தைய தலைமுறையை பாதுகாத்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போன இயற்கை வளங்களை நாம் காப்பாற்றி நமக்கு அடுத்த தலைமுறையிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போகணும். வேற முக்கியமான விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூச்சை அடக்கிட்டோம்னா நம்மளால உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளவு முக்கியம்ன்றது அதோட முக்கியமான பங்கு வந்து மரத்துக்கு தான் இருக்குது. அந்த மரம் மூலமாக தான் நம்மளை சுவாசிக்கிற காற்று வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இயல்பாகவும் வருது, ஜெனரேட் ஆக்சிஜன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இங்கே ஒரு 400 கன்று இருக்கு, அதில் பெரிய நாட்டு மரம் கன்று இருக்கு, பெருசு 8 அடி உயரம். அது வீட்டில் இடம் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, வீட்டில் 10 ரெண்டாவது பரவாயில்ல, நான் வீட்டில் இடம் இருந்தால் சொல்லுங்கள், சுப்ரீம் சிங்கர் மாஸ்டர் கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நான் கவலைப்பட்டு ஒரு சந்தோஷம் கனவு பெற்றுக்க இதெல்லாம் நம்ம முன்னோடி.